நாடாளுமன்ற தேர்தலில் கோகுல மக்கள் கட்சி முக்குல தேவர் புலிப்படை பீமாராவ் குடியரசுக் கட்சி ஆகிய அரசியல் கட்சிகள் அதிமுகவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏராளமான அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்த இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கோகுல மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் எம் வி சேகர் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் சந்தித்தனர் அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம் வி சேகர் நாற்பது தொகுதிகளிலும் ஆற்றி அதிமுக வெற்றிக்கு பாடுபடுவோம் என தெரிவித்தார் தில்லி மாநகரத்திலே பாராளுமன்றத்து கட்டடத்தை அலங்கரிக்கக்கூடிய தமிழர்கள் நாற்பது தொகுதிகளிலும் அண்ணனுடைய கரங்களை வலுப்படுத்தி வெற்றி பெறச் செய்வது நம்மளுடைய தலையாய கடமையாக கருதி கோகுல மக்கள் கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்து களப்பணி ஆற்றுவதென முடிவெடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்று கழக பொதுச் அவர்களை சந்தித்து ஆதரவு கடிதத்தையும் கொடுத்திருக்கின்றோம் இதேபோல முக்குலத்தேவர் புலிப்படை கட்சியின் பொதுச்செயலாளர் பாண்டித்துரை தேவர் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பீமாராவ் குடியரசுக் கட்சியின் மாநிலத் தலைவர் லிங்கேசன் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகளும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் புலிப்படை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு விதமாக களப்பணி ஆற்றிட எங்களது மேலான ஆதரவை இன்று வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்தோம் அவரும் களப்பணி ஆற்றிட உத்தரவிட்டிருக்கிறார்